ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் நெத்திலை மீன் கறி எப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், பெரிய சீரகம், உளுந்து, சின்ன சீரகம், கொச்சிக்காய் தூள், வெள்ளைப்பூடு, பச்சை கொச்சிக்காய், தேங்காய் பால், நெத்திலி மீன், தக்காளி, வெங்காயம், புளி கரைச்ச தண்ணி. முதல்ல இந்த புளி கரைச்ச தண்ணி எடுத்துக்குவோம். இதில் 4 கரண்டி கொச்சிக்காய் தூள் போட்டுக்குவோம். அதோட 1/4 கரண்டி மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ரெண்டு கரண்டி உப்பு தண்ணியை சேர்த்து நல்லா இதை கிண்டி வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் தாய்ச்சி வச்சுருவோம். தாய்ச்சியில் தண்ணி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் கடுகு, வெந்தயம், பெரிய சீரகம், உளுந்து, சின்ன சீரகம் எல்லாத்தையும் போட்டுடுவோம். அதோட வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு, தக்காளி, பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்குவோம். இப்போ இது வதங்கினதும் இதில் அந்த நாங்கள் கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதில் ஊற்றிடுவோம். இதை கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு லைட்டாக மூடி வச்சுருவோம் கொதிக்க வரைக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நாங்கள் துப்புராக்கி வச்சுருக்க நெத்திலி மீனை போட்டுடுவோம். லைட்டாக இதை கிண்டி விட்டுட்டு மூடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கறி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிடுவோம். லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் இதை மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கறி நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நெத்தில மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.